ஸோ ஹலோ மக்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்பைடர்மேன் டிஸ்க் ஷூட் இருக்கல, இந்த வீடியோவில் கூட டேக் பண்ணுற மக்களே, அதை வந்து நிறையா பேர் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஆனால் ஆர்டர் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து தப்பு பண்ணுறீங்க. என்ன தப்புனா, உங்கள் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணாமே நீங்கள் ஆர்டர் போட்டுறீங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது என்னாலேயோ இல்லை எங்கள் டீம்னாலேயோ வந்து ஷிப் பண்ண முடியாது, உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியாது. நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த பேர் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணாமல் நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு நாங்கள் மெயிலும் பண்ணோம், திரும்ப வந்து உங்கள் நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெயிலுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அந்த மெயிலுக்கு மட்டும் உங்கள் நம்பர் மட்டும் அனுப்பிச்சு விட்டுருங்க மக்களே. அப்புறம் இங்கே வந்து இந்த ஆர்டரை நீங்கள் பேஸ் பண்ணால் கீழே டாக் பண்ணியிருக்கேன், நீங்கள் எப்படி வேணால் பேஸ் பண்ணிக்கோங்க, சிஓடி போட்டுங்க, ப்ரீபெய்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். பட் ஆனால் உங்கள் நம்பர் மட்டும் ஆட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் லட்டிங்க. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுதே, ஜாலி ஜாலி ஜாலி. இந்த வருஷம் யாருக்கு படிப்பா? கண்டிப்பாக சிஎஸ்கே தான் கப் அடிக்கும். இருந்தாலும் ஆர்சிபி கப் அடித்தா நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி உமன்ஸ் டீம் வேறு கப் அடிச்சிட்டாங்க, அப்புறம் இந்த வருஷம் ஆர்சிபி கப் அடிக்கணும்னா அவங்களுக்கு மரியாதையே இல்லை. வேணாம் வேணாம் வேணாம், தோனியோட கடைசி சீசனில், அதனால சிஎஸ்கே தான் கப் அடிக்கணும். இருந்தாலும் டாஸ் போட்டு பார்ப்போம். ஹெட்டு விழுந்தா சிஎஸ்கே கப் அடிக்கும், டெய்லு விழுந்தா ஆர்சிபி கப் அடிக்கும். 2024 வின்னர் யாருன்னு இந்த டாஸ் முடிவு பண்ணிட்டோம். என்ன போன காயின் கீழே வரல, ஆரம்பமே அபசகுணமா இருக்கே. அருண் மாமே, எங்க இருக்கிற இவனா? ஐயோ, ரெண்டாவது அபசகுணம். எப்படி இருக்கிற போட்டா? நல்லா இருக்கேன். சரி, உங்க ஒண்ணே எங்க? அவன் எங்க வெளியே போயிருக்கான். அம்மா, நீ எங்க இந்த பக்கம்? அதான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போதுல, மஜா பண்ணலாம்னு வந்துக்கல போட்டா. ஓஹோ, சரி ஓகே, நமக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் எல்லாம் எழுதுவோம். எழுது எழுது. டெவான் கான்வே, அஞ்சூரி, முகமது ஷமி, இன்ஜூரி, சூரியகுமார் யாதவ், இன்ஜூரி. டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? டேய், என்னடாச்சு? பாரா, இவன் எந்த பிளேயர் எழுதுறானே இன்ஜூரி இன்ஜூரின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் உண்மையிலடா சொல்றான். ஓ சரி, பரவாயில்ல. மகேந்திர சிங் தோனி கேப்டன். இனிமேல் நம்ம தோனி கேப்டன் இல்ல, ருத்ராஜ் கைக்வாட் தான் கேப்டனே. ஐயோ சரி, பரவாயில்ல, அவர் ஆல்ரெடி பெருசு. ரோஹித் சர்மா கேப்டன். இனிமேல் ரோஹித் சர்மாவும் கேப்டன் இல்ல, ஹார்திக் பாண்டே தான் கேப்டனே. இது மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ரோஹித் சர்மா இல்லையா, ஹார்திக் பாண்டியாவா? ஏடா, ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன் போய் இந்தியன் பிளேயருக்கு கீழே வேலை வைக்கிறாங்க, என்ன பிரான்சைசி அது மும்பை இந்தியன்ஸ்? இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் என்ன தோனி ஃபேன் இருந்தாலும் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருக்கணும், இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்போ நான் இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டுருக்கிறேன். எப்படி இருந்தாலும் மேட்ச் அது பாருங்க, நடக்க தான் போகுது. A few moments later. மாமே, ஒரு 49 ரூபாய் தான் அனுப்பேன். ஏ குப்புசாமி, போன வருஷம் இந்த ட்ரீம் லெவனே மை லெவன் செக்கன் சொல்லிட்டேன் கிட்ட இருந்து 3000 ரூபா ஆப்பு வச்சுட்டேன், ஓடி போயிரு. என்ன மாமே, நம்மளா என்ன அப்படியே அப்பறங்கணும்? சரி, இந்த ஏரியாவில் கரண்டே போவாடா. கரண்ட் போயிருச்சு, வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டேடா. என்னடா உன்னோட இப்படி நார வாயா இருக்குது, போலாச்சேடே. சாரி சாரி சாரி, நான் வரேன், டுரு. ஐயோ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாஸ் போட்டுருவாங்களே. டே அண்ணே, உன் ஃபோனில் மேட்ச் போடுறா. அட, ஏன்டா நீ வர? நானே சார்ஜ் போட தான்டா வந்தேன், என் ஃபோனில் வெறும் 10% சார்ஜ் இருக்கு. ஓ, அது வேறையா? அம்மா, என் ஃபோனில் எங்காவது கையை வச்ச விளக்கு மாதிரி பிஞ்சிரும். அப்பா ஃபோனில் பாரு, சும்மா வேலையிலாம். A few moments later. ஐ, கரண்ட் வந்துருச்சு. என்ன அது ரிமோட்டு? புட்டா, இந்த ரிமோட்டு. இது கடவாடா, இது நம்ம புதுசா இருக்கு.
வீட்டில் சும்மா தானே இருக்க, நீ பாவம்ல, அதான் இந்த உனக்கு பிடிச்ச சேனல் பார்த்துக்கோ. அப்படியா என்னங்கப்பா? நீ கொடுங்கம்மா. இந்தா. தேங்க்யூ. A few moments later. டே புட்டா, கடைக்கு போய் தயிர் வாங்கிட்டு வா. பாகுப்பா, டாஸ் போற டைம்ல தயிர் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வந்து. என்னது இதை கிளம்பிட்டாங்கப்பா. A few moments later. பொண்ணு உங்க பொண்ணா? ஏன் பொண்ணு மாதிரிதான். அப்பா தயிர் வாங்கிட்டு வந்தா கிச்சன்ல வச்சிருக்க, எடுத்துக்கோங்க. அம்மா ரிமோட் கொடுங்க. ரிமோட் கொடுங்கம்மா. ஏன்டா காலையில இருந்து டிவி தானே பாத்துட்டு இருந்த, நான் ஏதாவது கேட்டனா? எஞ்சி போய் படிடா. கண்ணுக்கு லட்சணமா கன்னியாகுமரி தாய் மாதிரி இருக்க. என்னடா மேட்ச் பாக்கணும்பா, ஏதாவது பண்ணுங்கப்பா, ப்ளீஸ் பா. நான் தான் அப்பவே சொன்னல குடுக்காதனே பண்புவி. நாகாவளியும் போன் எடுத்துட்டு போயிட்டா, அவன் ஆள் கூட பேசுறானா மேட்சை பாக்குறான்னு வர தெரியல பா. டே சும்மாரா, நல்ல சீன் போயிட்டு இருக்கு. A few moments later. இது வேலைக்காகாது, டைரக்டா கேட்ட வேண்டியதா. மா மா, என்னடா நோய் நோயின்ட்டே இருக்கிற? என்ன கர்மமா இது? மேட்சை போடுங்கம்மா ப்ளீஸ் மா. என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியாக்கு? ஏமாத்த பாக்குறா? நான் எதுக்குமா உங்களை ஏமாத்தணும்? மேட்ச் போடுங்கம்மா சொல்றேன். உங்க அப்பா உட்காந்து ரெண்டு மாசமா கிரிக்கெட் தானே பாத்துட்டு இருந்தாரு, இப்ப நீயும் பாக்கணுங்கிற. இந்த கிரிக்கெட் விளையாடுறவனுக்கு வேற வேலையே இல்லையா? சும்மா ஆடிட்டே இருப்பானுங்களா? ரெண்டு மாசமா? அட ஆமாடா, நீ கூட RCB ஜெயிச்சிருச்சுன்னு ஸ்டேட்டஸ் வச்சியே. அத்துவா, அது WPL மா. அப்படின்னா லேடிஸ் கிரிக்கெட் மேட்ச். அதனாலதான் இந்த ரெண்டு மாசமா வீட்டுக்கு சீக்கிரமா வரியோ. Thank you.